அஸ்லாம் வலைக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பேரடைஸ். இது வந்து ஒரு ட்ராவல் வ்ளாக் தான். நானே ஹஸ்பண்டும் வந்து கொஞ்சம் லாங் டிரைவ் போனோம், காரைக்கால் டு தஞ்சாவூர். அஃபிஷியல் ஒர்க்காக தான் போனோம், பட் அப்படியே கொஞ்சம் அங்கே இடம்லாம் கொஞ்சம் பார்த்தோம். ஸோ ஓகே, ஒரு வ்ளாகாக நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வ்ளாக் பண்ணியிருக்கேன். இது வந்து ரமலானுக்கு முன்னாடி நான் எடுத்த வீடியோ, என்னால் இப்போ தான் என்னால் போட முடிஞ்சது. ரமலான் டைமில் ரொம்ப பிஸி, ஸோ என்னால் வந்து வீடியோ எடிட் பண்ணி போடவே முடியல. இப்போ தான் அதுக்கான டைம் கிடச்சிது. ஸோ நாங்கள் வந்து நைட்டு தான் நாங்கள் முடிவு பண்ணணும், ஜஸ்ட்டு சரி போயிட்டு வரலாம், பைக்லேயே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஏர்லி மார்னிங்கே நாங்கள் கிளம்பலான்னு பிளான் பண்ணோம், பட் வந்து கிளைமேட் வந்து மழை வர மாதிரி இருந்துச்சு. ஸோ போகலாமா வேணாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் சரி ஒரு 9 o'clock போல் ஓகேவாக இருந்தது கிளைமேட்டு, சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். ரம்லான் ஸ்டார்ட் ஆகிட்டால் எங்கேயுமே போக முடியாது இல்லையா, அதனால் ஸோ ஓகே இது ஒரு நல்ல ட்ரிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ஹஸ்பண்டும் போனோம் பைக்கில். அதே மாதிரி அல்ஹம்துலில்லா நல்ல ட்ரிப்பு தான். பட் என்ன, நாங்கள் வந்து போன ரூட்டு தான் வந்து நாங்கள் சரியில்லாமல் சூஸ் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து பேராலம் போயிட்டு பேராலம் திருவாரூர் தஞ்சாவூர் அந்த ரூட்டு நாங்கள் வந்து செலக்ட் பண்ணோம். கட்ஸில் பார்த்தா அந்த பக்கம் ஏண்டாக போகணுன்ட்டு ஆயிட்டு. திருவாரூர் வரைக்கும் கூட ஓகே, திருவாரூர் டு தஞ்சாவூர் ரோடு ரொம்ப வர்ஸ்ட்டு. நாங்கள் கிளம்பும் போது கிளைமேட் அந்த மாதிரி இல்லை, நாங்கள் போக போக செம்ம வெயில். அது மட்டும் இல்லாமல் அங்கே பைபாஸில் வந்து ரொம்ப ரோடு ரொம்ப வர்ஸ்ட்டு. ஒரு 11:30 போல் நாங்கள் வந்து திருவாரூர் ரீச் ஆனோம். ஆல்ரெடி செம்ம வெயில், எனக்கு அப்போவே எனக்கு தலைவலியெல்லாம் எனக்கு வந்துட்டு, ஏன்னா அவ்வளோ ஸ்பீடில் வந்தாங்க. ஏன்னா வந்து 11:30 தான் நாங்கள் தஞ்சாவூரில் இருக்க வேண்டியது, பட் ஆல்ரெடி டைம் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடு. ஸோ எனக்கு பின்னாடி உட்காந்து ரொம்ப தலைவலி, வெயில் தலைவலி, மார்னிங் வேறு எதுவுமே சாப்பிடல. ஸோ அதனால் வந்து ரொம்ப டயர்டாகிட்டேன் நான் அப்போவே டயர்டு. அதுக்கப்புறம் ஒரு 12:15 சம்திங் வந்து நாங்கள் வந்து தஞ்சாவூர் ரீச் ஆனோம். அங்கே அதுக்கு மேலே வெயில். நாங்கள் வந்து நினச்சது காலையில் வந்து ரொம்ப க்ளவுடியாக இருந்துச்சு, ஸோ ரொம்ப சில் கிளைமேட்டாக இருக்கும் ஓகே அப்படின்னு தான் நினச்சோம். அப்புறம் வந்து ஒர்க்கு முடிச்சுட்டு சரி ஓகே எங்கேயாவது போயிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே நியர்பை ஒரு பார்க் இருந்துச்சு, ராஜராஜ மண்டபம்னு சொல்லிட்டு, மணிமண்டபம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பார்க்குக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். பார்க்குக்கு வந்து சரி ஓகே ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே எல்லாமே ஹவுஸ்ஃபுல், எங்களுக்கு உட்காரவே இடம் இல்லை அந்த அளவுக்கு. சரி மணிமண்டபத்தில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே அவ்வளோவா க்ளீனாகவே இல்லை, எங்கே பார்த்தாலும் ஒரே வெயில், எனக்கு ஆல்ரெடி தலைவலி வேறு, என்ன பண்ணுறதுனே தெரியல. இடம் தேடி தேடி பார்த்தோம், அதுக்கப்புறம் சரி சரி வராது, சும்மா அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே எங்கள் எல்லா இடமும் பார்த்துட்டு இருந்தோம். அங்கே வந்து குழந்தைங்களுக்கு நிறையா விளையாடுற திங்ஸ்லாம் இருந்தது, ட்ரெயின், அதுக்கப்புறம் சீசா, தென் இன்னும் நிறையா விளையாடுற இடம் இருந்தது. ஈவினிங் டைம் வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம், பட்டு நூன் டைம்லலாம் பா சான்ஸே இல்லை, அங்கே நிற்கவே முடியல, எங்களால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே நடக்கவே முடியல, அந்த அளவுக்கு செம்ம வெயில், ஒன்றுமே பண்ண முடியல, எனக்கு கண்ணெல்லாம் தெரியல அந்த அளவுக்கு எனக்கு வெயில் இருந்துச்சு. பட் ஓரளவுக்கு பார்த்துட்டு அப்படியே சும்மா அப்படியே கிளம்பியாச்சு. அங்கே
மியூசியம் கூட இருந்துச்சு. சரி மியூசியம் போகலாம் அப்போன்னு பார்த்தோம், பட் லன்ச் டைம் வந்து க்ளோஸில் இருந்துச்சு. சரி அதுக்கப்புறம் மணிமண்டபத்து மேலே ஏறிட்டு ஒரு வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். நல்லா இருந்தது, ஓவரால் நல்லா இருந்தது. ஈவினிங் டைம் போனால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆஃப்டர்நூன் டைம்லாம் ரொம்ப வெயில் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு சமயம் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி வந்ததுனால எங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சா என்னான்னு எனக்கு தெரில. எங்களுக்கு ரொம்ப நேரம் அங்கே இருக்கவே முடியல, ஒரு 10 மினிட்ஸ் கூட இருக்காது. நாங்கள் அங்கே போயிட்டு நாங்கள் வந்துட்டோம். தென் நெக்ஸ்ட்டு வந்து லன்ச் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே சாப்பிட்டு வந்தோம். எனக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி நான் ஆர்டர் பண்ணேன், அவங்களுக்கு பிடிச்ச பரோட்டா அவங்க ஆர்டர் பண்ணாங்க. அவங்க வந்து பரோட்டா பெரியர்ன்னு சொல்ல முடியாது, அவங்க பரோட்டா வெறியர். அவங்களுக்கு வந்து பரோட்டானா அவ்வளோ ஒரு இஷ்டம். அதனால் வந்து எப்போ எது எந்த ஃபுட்டு ஃபஸ்ட்டுனா அவங்களுக்கு அந்த பரோட்டா தான். சாப்பாடு இன்னமும் ரொம்ப சுமார் தான், நான் வந்து ஒருத்தே இல்லை. பட் ஏதோ அப்போ இருந்த பசிக்கு அல்ஹம்துலில்லா. பரோட்டா வந்து வேகவே இல்லை, ஒன்று ஓகே இன்னொன்று சுத்தமாக வேகவே இல்லை. ஸோ அதனால் நாங்கள் அவ்வளோவா ஒழுங்காக ஒரு விருப்பப்பட்டு சாப்பிடவே இல்லை. அப்புறம் ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் கிளம்பியாச்சு. சரி ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ தான் இந்த கிளைமேட் வந்து எகெயின் வந்து நாங்கள் கிளம்புன டைமில் இருந்த அதே கிளைமேட் இப்போ வந்திருக்கு. சில்லாக இருந்தது, செம்மையாக இருந்தது. ஓகே அல்ஹம்துலில்லா, சூப்பராக ஊருக்கு ரீச் ஆகிடலாம் இந்த கிளைமேட்லே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். தஞ்சாவூர் பெரிய கோயில் கோபுரம் தெரிஞ்சிச்சு. அப்போ தான் சரி என்ன போய் பார்க்கலாமா வேணாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தோம். சரி சும்மா வெளியிலேருந்து பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிற ஐடியாவில் தான் நாங்கள் போனோம். போனோன்னே அப்புறம் பார்க்க பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் எல்லோரும் போனாங்க, யோசிச்சுட்டே நாங்கள் இருந்துகிட்டே இருந்தோம், போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் சரி அட்லாஸ்ட் ஓகே போயிட்டு பார்த்துட்டு தான் வருவோம், திருப்பி நம்ம எப்போ வருவோம்னு தெரியல. ஸோ போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் உள்ளே நாங்கள் போனோம். போகும்போது எட்டக்கேந்து பார்க்கும் போது அது ரொம்ப சின்னதாக தெரிஞ்சிச்சு. நாங்கள் போக 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 ரொம்ப சூப்பராக ரொம்ப பிரம்மாண்டமாக. ஒரு சமயம் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் கோவில் பார்க்குறதுனால கிட்டனை பார்க்குறதுனால எனக்கு அந்த ஃபீல் ஆச்சா என்னன்ட்டு எனக்கு தெரியல. பட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அப்போ உள்ள காலகட்டத்தில் அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப வியர்டாக இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது செப்பல் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு காமிச்சாங்க, அங்கே தான் போயிட்டு செப்பல் போகணும் அப்படின்ட்டு. சரி சொல்லிட்டு அங்கே வந்தோம். அங்கே உள்ளே வந்து பார்த்தா ஃபுல்லாக ஷாப் இருந்துச்சு, நிறைய ஷாப் இருந்தது. ஷாப்பு ஃபுல்லாகவே மேக்ஸிமம் எல்லாமே குழந்தைங்களுக்காக உள்ள பொருள் தான் இருந்துச்சு. எல்லாமே மரத்தால் செஞ்சது, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கிளி கிளிப்பு, பம்பரம், அப்புறம் உடுக்க,
அப்புறம் பபிள்ஸு, அப்புறம் நிறைய திங்ஸு எல்லாமே குழந்தைங்களுக்காக உள்ளது தான் மேக்ஸிமம் அங்கே இருந்துச்சு. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்டாச்சூஸ் வச்சுருந்தாங்க, செராமிக்கால் செஞ்ச ஸ்டாச்சூஸ், சாய்பாபா, புத்தா, அப்புறம் தென் நிறையா வச்சுருந்தாங்க. சில ஸ்டாச்சு நேம்லாம் எனக்கு தெரியல. அட்லாஸ்ட் நாங்கள் வந்து செப்பல் வச்சுட்டு, நாங்கள் செப்பலுக்கு நாங்கள் டோக்கன் போட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா இதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போயிட்டு நாங்கள் பார்க்கணும், அதனால நாங்கள் அதுக்கு மேலே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அங்கே இருக்கிற ஹேங்கிங்ஸ்லாம் கொஞ்சம் ரேட்டு பார்த்தோன்னு ஷாக் ஆகிட்டு, எல்லாமே அபவ் 3,000, 2,000 அந்த மாதிரி தான். அட்லாஸ்ட் நாங்கள் வந்து தேர்ட் பார்ட்டுலக்க என்ட்ரு ஆகிட்டோம். நான் என்ட்ரு ஆனோடனே சரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து வெறும் கோபுரம் அது மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் பார்த்தேன். பட் வந்து ரொம்ப ஸ்பேஸியாக, ரொம்ப பிரம்மாண்டமாக, சம ஸ்பேஸியாக இருந்துச்சு. நடக்கிறோம் நடந்துக்கிட்டே இருக்கோம். நாங்கள் கிட்டன்னு போய் நாங்கள் நிற்கும் போது தான் தெரியுது அதோடைய ஹைட்டு எவ்வளோ பெரிய பெரிய கோபுரம் அப்படின்ட்டு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, பார்த்தோன்னா ரொம்ப ஸ்டன் ஆகிட்டு. எப்படி இவ்வளோ பெருசு, எப்படி அந்த காலத்தில் எப்படி கட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறதுனால எனக்கு அந்த தாட்டாக என்னன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அந்த கோயில் ஃபுல்லாகவே இதை எழுதியிருக்காங்க. அது என்னன்ட்டு பக்கத்தில் விசாரித்ததுக்கு அவங்க சொன்னாங்க, இந்த கோயிலில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ எல்லாருடைய பேருமே வந்து ராஜராஜ சோழர் வந்து அந்த ஃபுல்லாக எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு. எல்லா இடத்துலையுமே இருக்குது இந்த இது, இந்த ஒரு ஒரு இடத்துல கூட அந்த எழுத்து இல்லாமல் இல்லை, ஃபுல்லாக இருக்குது எல்லா இடத்துலையுமே. தென் அப்புறம் கிளம்பிட்டோம் நாங்கள். ஏன்னா ஆல்ரெடி 5:30 ஆகிட்டு, ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் ட்ராவல் பண்ணோம் 2.5 hours. ஸோ கிளம்பிட்டோம். தஞ்சாவூர் வந்துட்டு எப்படி தலையாட்டி பொம்மை வாங்காமல் போனேன் எப்படி, ஸோ அதனால் ஒரு மெமரபுளாக ஒரு சின்னதாக ஒரு தலையாட்டி பொம்மை வாங்கினேன். அது பேக் அண்ட் ஃப்ரண்ட் சைடு வந்து ராஜா ராணின்னு சொன்னாங்க. ஸோ அது மட்டும் ஒன்று வாங்கிட்டு ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ ஷாப்புக்கு தான் நாங்கள் போனோம். நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு டீ அடிக்டர்ஸ். ஸோ நல்ல ஃபஸ்ட் கிளாஸான ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக நல்ல இஞ்சி டீ, செம்மையான அந்த கிளைமேட்டுக்கு எனக்கு தலைவலி வேறு வந்துட்டு. எனக்கு நோஸ் பீஸ் கட்டிகிட்டே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் கட்டிகிட்டே இருந்ததுனால எனக்கு நல்ல தலைவலி வேறு வந்துட்டு. ஸோ ஃபஸ்ட் கிளாஸான ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இப்போ ரிட்டர்ன் ஆகும்போது சேம் வந்த ரூட்லேயே வேண்டாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஷோராக இருந்தோம். ஸோ இந்த வாட்டி நாங்கள் வந்து நாகப்பட்டினம் போயிட்டு அந்த சைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட்டு பக்கம் நாங்கள் வந்து சூஸ் பண்ணோம். சரி அப்படியே கிளம்பலாம், மழை வர்றதுக்கு முன்னாடி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். பட் நாங்கள் ஊருக்கு ரிட்டர்ன் ஆகும்போது அமேசிங் கிளைமேட்டு, செம்மையாக இருந்துச்சு. அந்த ரெண்டு சைடும் வந்து அப்படியே பச்சை பசேண்டு, அந்த வயல்,
ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் போகிறப்ப தான் கொஞ்சம் பஸ்ட்டாக இருந்துச்சு, பட் நான் திருப்பி நான் ஊருக்கு ரிட்டன் ஆகும்போது ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ நான் அல்ஹம்துலில்லா இந்த ட்ரிப் நான் வந்து என்ஜாய் பண்ணேன், நல்லா என்ஜாய் பண்ணேன். அதோடு தான் நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வ்ளாக் பண்ணேன். தென் வந்து நாங்கள் வரும்போது ஒரு பேர்ட் சென்ச்சுரி நாங்கள் பார்த்தோம். அது வந்து வடுவூரில் அந்த பேர்ட் சென்ச்சுரி இருந்துச்சு. ஆல்ரெடி 6:30 சம்திங் ஆகிட்டு அங்கே போகும்போதே. ஸோ வந்து உள்ளாக்கு அதுக்கு மேலே போயிட்டு பார்க்க வேணாம், டைம் இருக்காது, போனாலும் வேஸ்ட்டு, இன்ஷால்லா இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இதோடு இந்த வ்ளாக் முடியுது. இன்ஷால்லா நான் வந்து இன்னும் நிறையா வ்ளாக்ஸ் போட நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து தஞ்சாவூர் கோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.